ஓட்டுக்கு பணம், ஓட்டுக்கு பணம், ஓட்டுக்கு பணம், ஓட்டுக்கு பணம், ஓட்டுக்கு காசு நாட்டுக்கு அழிவு என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக மராத்தான் போட்டிகள் நடைபெற்றது. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக வேட்பாளர்களிடம் பணம் வாங்கக்கூடாது என்பதை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் விதமாக மராத்தான் போட்டிகள் நடைபெற்றன. கோவை சுந்தராபுரம் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளை மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் ஈஸ்வரன் தொடங்கி வைத்தார். சிறுவர்கள், மாணவர்கள், மாணவிகள், பெரியோர்கள், பெண்கள் என 5 பிரிவுகளாக மராத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஓடும்போது உங்களுக்கு தேவையான ஓட்டுக்கு பணம், ஓட்டுக்கு பணம், ஓட்டுக்கு பணம், ஓட்டுக்கு பணம். 5 கிலோமீட்டர் தூரத்தை போட்டியாளர்கள் கடக்கும் வழிகளில் தண்ணீர், பழங்கள் கொடுத்து புத்துணர்வு கொடுக்கப்பட்டது. மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த மராத்தான் போட்டிகளில் ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு கேடு என வலியுறுத்தப்பட்டது. மராத்தான் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 5 கிலோமீட்டர் தூரத்தை பூர்த்தி செய்தவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.